முருகதாஸின் முதல் படமான தீனா படம் முதலில் பிரசாந்துக்கு தான் வந்தது. அப்போது பிரசாந்துக்கு படம் பண்ண நேரம் இல்லாததால் கொஞ்சம் காலம் கழித்து பண்ணலாம் என்று சொன்னேன். அதற்குள் வேறு ஹீரோவை வைத்து எடுத்துவிட்டார். நடிகர் பிரசாந்தின் தந்தை இயக்குனர் தியாகராஜன் பேட்டி. அப்போது பிரசாந்த் சாரோட வளர்ச்சிக்கு அவங்க அப்பாவும் ஒரு தடையாக இருந்திருக்காரு. இன்றைக்கி நிறைய சூப்பர் ஸ்டார்ஸோட அப்பா தான் அவங்க மகனோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, வளர்ச்சியில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்கள விட்டுருணும். அவங்களா அவங்க படங்களை நிர்ணயித்து வெற்றி பாதையை நோக்கி அவங்க போகணும். ஆனால் இவங்க வந்து அவங்கள கை குழந்த மாதிரி பிடிச்சி வச்சு ஹோல்ட் பண்ணுறாங்க. லைஃப்பில் சில உயர்ந்த வாய்ப்புகள் ரொம்ப ரேராக தான் வரும். அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அதை மிஸ் பண்ணிட்டா நாமளே நினைச்சாலும் அப்படி ஒரு வாய்ப்பை மீண்டும் உருவாக்க முடியாது. ஒரு காலத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்த் சார் அவர்கள் தல தளபதியோட ஒரு படி மேலே இருந்தார். அதனால தான் அவருக்கு டாப் ஸ்டார்ன்ற பட்டமே கொடுத்தாங்க. ஆனால் அவர் செஞ்ச சின்ன சின்ன தவறுனால அவரோட எதிர்காலமே ஸ்பாயில் ஆகிருக்கு. இன்றைக்கி தளபதியோட கோட் படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். என்னை அறிந்தால் படத்தில் எப்படி அருண் விஜய்க்கு அந்த படம் ஒரு கம்பேக்காக அமைஞ்சதோ அந்த மாதிரி கோட் திரைப்படமும் பிரசாந்த் சாருக்கு மறுபடியும் ஒரு கம்பேக்காக இருக்கணுன்றது என்னோடய ஆசை. அது மட்டும் இல்லாமல் இனி வரும் படங்களில் பிரசாந்த் சார் அவர்கள் அவரோட பழைய காலத்தில் பண்ண அதே தவறுகளை மீண்டும் செய்யாமல் இனி வரும் நல்ல வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தணும்னு அவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.